இன்னைக்கு நம்ம மன்னடி இருக்கிற அல்மைன்ங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நூடுல்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுருக்காங்க. உள்ளே வந்து இந்த ரைஸ் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நான் மெயினாக ட்ரை பண்ண வந்த மந்தி ரைஸு. ஹாய் வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மன்னடியில் இருக்கிற அல்மைனுங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எது தெரியுமா வந்திருக்கோம், அவங்களோட மந்தி ரைஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான். இவங்ககிட்ட வந்து மஜ்லிஸ் டைனிங் இருக்குது, மஜ்லிஸ் டைனிங் தான் கீழே உட்காந்து சாப்பிட்றது தான். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து மஜ்லிஸ் டைனிங் வந்து ட்ரை பண்ணல, ஸோ நார்மல் டைனிங் தான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு நாள் வந்து மஜ்லிஸ் நாங்கள் ட்ரை பண்ணி காமிப்போம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு வரல. மந்தி ரைஸும் அப்புறம் ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸாக கொடுத்து பார்க்கலாம். எங்கள் ஃபுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மந்தி ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ போய் நம்ம மந்தி ரைஸ் ட்ரை பண்ணுவோம், அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ நம்ம அவங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சரான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாலே நாலு டிஷ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். காரணம் வந்து நாள் வந்து தான் எனக்கு அவங்க சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது, அவங்களோட சிக்னேச்சராகவும் தெரிஞ்சது. இப்போ அந்த நாலுமே கீழே இருக்குது. என்னெல்லாம் ஃபுட் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சொல்லியிருந்தேன் வாங்க. சிக்கன் மேன்சோ சூப், ஸ்பைசி சிக்கன் மெக்சிகன் ரைஸ், பாஸ்கட் சிக்கன், மட்டன் டர்க்கிஷ் மந்தி. இந்த சிக்கன் மேஞ்சோ சூப் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஏன்னா இதை வந்து சைனீஸோட சூப்பு சொன்னாங்க. உங்கள் குவான்டிட்டி வந்து நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பவுலில். மேலே வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இதை இப்படி எடுத்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் நூடுல்ஸு, கொஞ்ச நேரத்தில் பொதுமை சூப்பராக இருக்குது. நல்லா சின்ன சின்னதாக வந்து இந்த சிக்கன் பீஸெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு புளிப்பு ஒன்று தெரியுது, நல்லா திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கொத்தமல்லி வந்து நல்லா போட்டுருக்காங்க, அதில் வாசம் நல்லா தெரியுது. இது அவங்க யூஸ் பண்ணிக்கிற மசாலா வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளால் வந்து இந்த மசாலா சொல்ல முடியாத அளவுக்கு மசாலா போட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த மேலே போட்டுருக்க அந்த ஃப்ரை பண்ணி போட்டுக்க நூடுல்ஸ் வந்து நல்லா கடுகு கடுகு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது நல்ல ஒரு ஆயிலியாகவும் இருக்குது. எக்கெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க போல் சாப்ஸ் பண்ணி. ஆனால் சிக்கன் வந்து நல்லா நூல் நூலாக கிடக்குது, நல்லா வந்து பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு உள்ள போட்டுப்பாங்க போல். சூப்பர், நல்லா சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. தரம் ஃபண்டாஸ்டிக். வெங்காயம் வந்து நல்லா வந்து வாயிலுக்கு அடிபடுது, சூப்பராக இருக்குது. பாஸ்கெட் சிக்கன் சொன்னாங்க, ஒரு பாஸ்கெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து கேபேஜ் போட்டுருக்குறாங்க, மேலே வந்து தேங்காவோ சீஸோ எதையோ வந்து கிரைண்ட் போட்டிருக்கிறாங்க, மிளகாயெல்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே வந்து சிக்கன் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது, உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு வந்து இதில் அப்படியே கவர்த்தி காட்டுறேன். கேபேஜ் இங்கே வந்து போட்டுக்கிறாங்க பாருங்கள். இந்த இதை கேபேஜ் இருக்குது, இதுக்குள்ளே வந்து சிக்கன். நல்லா வெங்காயம்லாம் சின்ன சின்ன சாப்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. பச்சை மிளகாயில் காஞ்ச மிளகாய் போட்டுருக்குறாங்க, கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க. இங்கே வந்து சிக்கன் இருக்குது. இப்போ சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஹீட்டாக வர கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஹீட்டாக இருக்குது. அந்த வத்தல் மிளகு இருக்கு பாருங்கள், இந்த வத்தல் மிளகு வந்து எண்ணெயில் போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த வத்தல் மிளகோட டேஸ்ட்லாம் நல்லா தெரியுது. நல்லா தேங்காய் பூ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வர போட்டுருக்குறாங்க, கொத்தமல்லிலாம் போட்டுக்கிறாங்க. ரெட் ஸ்வீட் டேஸ்ட் நல்லா வந்து தேங்காய் ஃப்ளேவர் வந்து தெரியுது. ஏன்னா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் ஃப்ளேவர் தெரியுது. அந்த காஞ்ச மிளகாயோட அந்த வாசம் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. போன்லெஸ் சிக்கன் வந்து போட்டிருக்காங்க, வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா அந்த மசாலா ரொம்ப அதிகமான மசாலா போடவே இல்லை, லைட்டாக ஒரு புளிப்பாக இருக்குது, லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் வர தெரியுது. சூப்பர் நல்லா இருக்குது. அந்த காஞ்ச மிளகாயோட வாசம் சூப்பராக வருது. நல்லா போட்டு தாளிச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கேன். காலி செஞ்சு போட வச்சுருக்காங்க, ஃபண்டாஸ்டிக்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசி சிக்கன் மெக்சிக்கன் ரைட்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சின்னதெல்லாம் கிடையாது, நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நல்லா மயோனைஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் போட்டு ஒரு ஹாட் போட்டு சட்டுன்னு ஒரு அவங்க வந்து போட்டு விட்டுருக்காங்க. இது எக்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து இந்த ரைஸ் இருக்குது பாருங்கள், நம்ம இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட குவான்டிட்டி வந்து பாருங்கள், எந்த அளவு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னு. இதை நான் கவுத்தும் வந்து அந்த கேப்சிகத்தோட வாசம் வந்து நல்லாவே தெரியுது. இதில் வந்து சின்ன சின்ன பீன்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க, கேப்சிகம் வந்து நிறையாவே தெரியுது, கேரட் போட்டிருக்கிறாங்க, நல்ல ஒரு பாஸ்மதி ரைஸில் வேறு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த எக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா மயோனைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, அதனால நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. ப்ரெட் ஆம்லேட் சாப்பிடும் போது நமக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது. சின்ன சின்ன சிக்கனெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறாங்க, மெக்சிகன் சிக்கன் நினைக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே வந்து வத்த மிளகு போட்டிருக்காங்க பாருங்க, எல்லாத்துலேயுமே வந்து வத்த மிளகு போட்டிருக்காங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இட்ஸ் வி டேஸ்ட். இவங்க அது பேர் மாதிரி வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. எனக்கு அப்படியே நுனிநாக்கு வரைக்கும் பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல, ஆனால் அது என்ன ஸ்பைஸ்னஸ் தெரியல, அது பச்சை மிளகோட ஸ்பைஸினஸ் தெரியுதா, இல்லாமல் அது போட்டுக்க அந்த வத்த மிளகோட ஸ்பைஸினஸ் தெரியுதா, இல்லை மசாலாவும் தெரியல. ஆனால் மசாலா வந்து நல்லா தெரியுது, ஆனால் ரொம்ப மசாலா தெரியல, ஆனால் ஸ்பைசினஸ் வந்து அதிகமாக தெரியுது. டாப்பு பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் மெயினாக ட்ரை பண்ண வந்த மந்தி ரைஸு, இந்த அருகு பாருங்கள். இதை மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து ட்ரை பண்ண வந்தது, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் சொன்னால் அது இதுன்னு சொல்லி வாங்கினோம். இந்த மட்டனோட பீஸ் பாருங்கள், ஒரு நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு பீஸ் இருக்குது. மேலே வெங்காயம் போட்டு கொடுத்துருக்காங்க, தக்காளிலாம் கார்னிஷிங் பண்ணி ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. கேரட் கொடுத்துருக்காங்க, மட்டன் டர்க்கிஷ் மந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஃப்ளேவர் எனக்கு எப்படின்னு தெரியல, டர்க்கிஷ் ஸ்டைலாக அப்படின்னு தெரியல. லெட்ஸ் வி ட்ரை. இப்போ நான் ரைஸ் பாருங்கள், நல்ல ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஆயிலியாக வேறு இருக்குது, நல்லா பெரிய பெரிய பாஸ்மதி ரைஸு. அந்த பீஸோடு எடுத்து ட்ரை பண்ணுவேன். ஆ, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மட்டன் வந்து நல்லா பெரிய பெரிய மட்டனாக வேறு கொடுத்துருக்குறாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப வந்து ஸ்பைஸியாகலாம் கிடையாது, ஆனால் அவங்களோட மசாலா வந்து நல்லாவே தெரியுது. அந்த டர்க்கிஷ் மசாலா சொல்லுவாங்கள்ல, அந்த வித்தியாசமான மசாலா தெரியுது. அந்த வெங்காயம் மேலே ஃப்ரை பண்ணி போட்டுருக்காங்க, அதோடய ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, நல்லா ஆயிலியாக இருக்குது, நல்லா மட்டன் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அது போட்டுக்கிற மசாலா வந்து நல்லாயிருக்கு, நார்மல் பிரியாணி மசாலா மாதிரிலாம் கிடையாது, ஒரு புதுமான மசாலா வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுதான் வந்து இவங்களோட சிக்னேச்சர், நிறைய மந்தி இருந்தாலும் இதுதான் வந்து அவங்களோட சிக்னேச்சர். ரைஸ் வந்து ரொம்பவும் வந்து பாயில் ஆகாமல் ஒரு கரை, அந்த ஒரு மீடியம் பாயிலில் இருக்கும், மந்தினாலே அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் வெளியே வந்து ஷார்ட் ரிவ்யூ சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரைஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு, ஃபுட் எல்லாமே ரொம்ப தரமாக இருந்தது. அதில் எனக்கு அந்த மந்தி ரைஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லி வந்தேன், அவங்க வந்து டர்க்கிஷ் மந்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணினாங்க, நான் ட்ரை பண்ணேன். எதிர்பார்க்காம போகும்போது கிடச்ச ஒன்று தான் வந்துட்டு அந்த பாஸ்கெட் சிக்கன், ஒரு சின்ன வந்து சிக்கன் போட்டு கொடுத்துருந்தாங்க, ஆனால் அந்த வத்தல் மிளகாலாம் ஃப்ரை பண்ணி போட்டு தேங்காயெலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அந்த ரெண்டோட காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் அவ்வளோ சாஃப்ட், அந்த சிக்கனே சாஃப்டாக இருந்து அதில் பிடிச்சிருந்து பாருங்கள், அதுதான் தரம். அப்புறம் வந்து ஸ்பைசி சிக்கன் மெக்சிகன் ரைஸ்னு கொடுத்துருந்தாங்க, மேலே அவங்க போட்டு அந்த ஒரு ஸ்டைல் இருக்குது பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து சூப் ட்ரை பண்ண பாருங்கள், அந்த சூப்பே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேலவங்க போ அந்த நூடுல்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்பினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாப்பிட்ட நாளுமே வந்து அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வந்து மந்தியை ட்ரை பண்ண தான் போயிருந்தேன், எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த பாஸ்கெட் சிக்கன் தான். அதுக்கப்புறம் அந்த மந்தி ரைஸ் சொல்லுவேன், ஆனால் எனக்கு எல்லாமே டாப்பில் இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரும்போது அந்த பாஸ்கெட் சிக்கனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், தரம் வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோதான், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஏரியாவில் ஸ்பெஷலான ஃபுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கு. லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க வந்து இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. லெட்ஸ் see you another video and sign out from Sree and the Mapla. Look, bye bye.